Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பார்ந்த சகோதரர்களே, கோபம் ஒரு மனிதனை சுற்றி என்ன நடக்கிறது என்று சிந்திக்க விடாமல் தடுத்துவிடும். கோபத்தின் ஆரம்பம் பைத்தியம், அதன் முடிவு இழப்பு, கை சேதம் என்று அரபியிலே ஒரு பழமொழி கூட உண்டு. சூரா அல்-ஆராஃப் 7வது அத்தியாயம், இறைத்துதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை சந்தித்துவிட்டு திரும்பி தன் சமுதாயத்தை பார்ப்பதற்காக வருகின்ற போது, அந்த சமுதாயத்து மக்கள் காளை மாட்டை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தார்கள். இந்த சமுதாயத்து மக்களை நேர்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்கத்தான் அல்லாஹ்விடம் அவர்கள் வேதத்தை வாங்கி வந்தார்கள். வேதம் அவர்களுக்கு பலகையிலே எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சமுதாயத்து மக்கள், இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் காளை மாட்டை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தவுடன் கடுமையான மன வருத்தமும் கடும் கோபமும் அடைந்தார்கள் இறைத்தூதர் மூசா நபி அவர்கள். இந்த கோபத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை 750வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான். கடும் கோபத்தில், கடுமையான வருத்தத்தில் மூசா நபி அவர்கள் திரும்பி வந்து இந்த சமுதாயத்து மக்களை பார்க்கிறார்கள். அதிர்த்தும் அமர ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் தண்டனை இந்த உலகத்திலேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டா நீங்கள் இந்த மாபாவத்தை செய்தீர்கள். இந்த மாபாவத்தை உலகத்திலே தண்டனை கிடைக்குமே இணை வைத்ததற்கு, இந்த மாபாவத்தை நீங்கள் செய்ததற்கு காரணம் உலகத்திலேயே தண்டனை அனுபவிச்சிடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா செய்தீர்கள். என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்படி காளை மாட்டை கடவுளாக எடுத்து வணங்க ஆரம்பித்து விட்டீர்களே என்று அந்த மக்களை கடுமையாக கோபித்துக் கொண்டார். தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவருடைய தாடியையும் தலையை பிடித்து கோபத்தில் இழுத்தார்கள். இழுத்து சொன்னார்கள், ஏன் இப்படி செய்தாய், இந்த மக்கள் இணை வைக்கின்ற போது நீ ஏன் தடுக்காமல் இருந்தாய் என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் தடுத்து மக்கள் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு நீங்க வந்து பார்க்கும்போது ஒற்றுமையா விட்டுட்டு போன சமுதாயம் ரெண்டு குரூப்பா இருக்குது, என்ன அப்படி ரெண்டு குரூப்பாக்கி வச்சிருக்கிற என்று என்னை பார்த்து கேட்க கூடாது அல்லவா, அதனாலதான் நீ வரட்டும் என்று பொறுமையாக இருந்தேன். இருப்பினும் என் சக்திக்கு உட்பட்ட அந்த மக்களை நான் தடுத்து பார்த்தேன், அவர்கள் கேட்பதாக இல்லை என்று சொன்னார்கள். அதற்கடுத்து 154வது வசனத்துக்கு வாருங்கள். அதில் அல்லாஹ் சொல்கிறான், வலம்மா சக்கத்த அம் மூசல் கபபு அகதல் அல்வாஹ். மூசா நபியின் கோபம் அடங்கிய போது அகதல் அல்வாஹ், அந்த பலகையை எடுத்தார்கள். எந்த பலகை? அவர்கள் தூக்கி எரிந்த பலகை. அந்த தூக்கி எரிந்த பலகையில என்ன இருந்தது? தௌராத் வேதம் இருந்தது. அல்லாஹ் சொல்கின்றான், அந்த பிரதியில், அந்த பலகையில் நேர்வழி இருந்தது, அந்த சமுதாயத்துக்கு கருணையும் இறைவனுடைய புறத்திலிருந்து அன்பும் இருந்தது என்று சொல்கிறார். இப்போ நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கோபத்தில் கையில் இருப்பது வேதம் என்று உணராமலேயே, தெரியும் ஆனால் உணரவில்லை, தூக்கி எரிந்து விட்டார்கள். கோபத்தில் கோபம் அடங்கிய போது அதை எடுத்தார்கள், அதில் தான் நேர்வழி இருந்தது. அல்லாஹ் ரொம்ப நுட்பமாக வாசகத்தை பயன்படுத்துகிறார். கோபம் அடங்கிய போது பலகையை எடுத்தார், அதிலே நேர்வழி இருந்தது. அப்போ கோபம் அடங்குனா தான் எதுல நேர்வழி இருக்கு, எதுல நல்ல விஷயம் இருக்கு, எதுல கருணை இருக்குதுன்னு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். கோபத்தில் இருக்கின்ற போது நீங்கள் நிதானம் இழப்பீர்கள். கையில் இருப்பது வேதமா, வெற்று புத்தகமா, வெறும் பொருளா, எதை பற்றியும் நீங்கள் உணராமல், தெரியும் ஆனால் உணராமல் இருப்பீர்கள். எனவே கோபம் ரொம்ப ஆபத்தானது, அதுக்காக கோபமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா மூமின்களுடைய நற்பண்பை பற்றி சொல்கிற போது வல் காலிமீன் அல் கைர், கோபத்தை அடக்குபவர்கள் என்று சொல்கிறான், கோபத்தை இழந்தவர்கள் என்று சொல்லவில்லை. கோபமே இல்லாமல் இருக்கிறது வேற, கோபம் வந்து அடக்கிறது வேற. கோபம் என்பது ஒரு நல்ல பண்பு தான். ஒரு கணக்கில் பார்த்தா எப்படின்னா, கோபம் இருக்கக்கூடியவன் தான் அநீதிக்கு எதிராக பொங்கி எழுவான், கோபம் வருகின்றவன் தான் தீமை நடக்கிற போது தட்டி கேட்பான். கோபமே இல்லாதவன் எனக்கு என்ன என்று தீமைகள் நடக்கிற போது கவனக்குறைவாக அதை கடந்து செல்ல பார்ப்பான். கோபம் நல்ல பண்பு,
காமம் நல்ல பண்பு ஹலாலா இருக்கிற வரைக்கும் மனித சமுதாயம் பழகி பெறுவதற்கு அந்த பண்பு தான் ஒரு மனிதனுக்கு அந்த குணம் தான் அந்த உணர்வு தான் தேவைப்படுகிறது. ஆனால் அது தவறான பாதையிலே சென்று விடக்கூடாது. அதே போல கோபம் நல்ல பண்பு. அதனால் தான் கோபத்தை இழந்தவர்கள் என்று இறை நம்பிக்கையாளர்களை சொல்லாமல் கோபத்தை அடக்குபவர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இயற்கோபம் என்பது நல்ல சுபாவம் தான். அதை பயன்படுத்துவதில் தான் அது பைத்தியகாரத்தனமா அல்லது இழப்பிலே கொண்டு போய் சேர்க்கப் போகிறதா என்பது இருக்கிறது. நம்முடைய கோபத்தை நாம் தீமைக்கும் அநீதிகளுக்கும் எதிராகவே பயன்படுத்துவோம். வாஹிரத் ஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹு 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 அல்லாஹ்.